வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வர இருக்கிறேன். இயற்கை மருத்துவத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகர், அதாவது சர்க்கரை வியாதி. இந்த சர்க்கரை வியாதினால பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இந்த சர்க்கரை வியாதி வந்துருச்சுனாலே ஐயோ இனிமேல் இனிப்பானது எதுவுமே சாப்பிட முடியாது அப்படின்னு ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சரி, இந்த சர்க்கரை வியாதி வந்த பல பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மேலே இந்த சர்க்கரை வியாதி கண்டினியூவாக இருந்துச்சுனாலே அவங்களோட உடல் எடைவு குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது கண் பார்வை குறையும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க. கிட்னி ஃபெயிலியர் வரும், கண் பார்வை குறையும், உடல் எடையை குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த சர்க்கரை வியாதி வராத முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ஒயிட் சுகர், அதாவது நம்மளை ஜீனி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை குறைச்சிக்கோங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலில் வந்துடும். ரெண்டாவது, நீங்கள் இந்த சுகர் பேஷண்ட்ஸு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழைப்பழம் சாப்பிடாதீங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கனாக்கா டெய்லி நைட்டு வந்து வாழைப்பழம் சாப்பிட்டு தூங்குற பழக்கம் இருக்கும். இந்த சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. ஒயிட் சுகர், அதாவது ஜீனி, வெள்ள ஜீனி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜீனி போட்டு நீங்கள் கல்கண்டு ஜீனி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் ஒதுக்கிடணும். மூணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வாக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறையா பண்ணுங்கள். ஒயிட் ரைஸும் முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒயிட் ரைஸும் ஒரு நாளைக்கு ஒரு மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்க, அதுவும் ஒரு அளவாக சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாலே உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன் பண்ணுறதுக்கு ஈஸிங்க. ரத்தத்தில் அதிக அளவுக்கு சுகர் சேர ஆரம்பிச்சிருச்சுனாலே வந்து நிறையா பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து கால் கைகள் வந்து இழக்க வேண்டி வரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சுகர் லெவலை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் கண்டினியூஸாக சுகர் லெவல் வந்து வருஷ கணக்கில் ஒரே மாதிரி கண்டினியூவாக இருந்துச்சுனாலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் பார்வை குறைவு, கிட்னி ஃபெயிலியர், வெயிட் லாஸ், அண்ட் வந்து உங்களுடைய கைகால் உங்களுடைய விரல்கள் வந்து துண்டிக்கிற அளவுக்கு போகுங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சுகர் லெவலை முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஒயிட் சுகர், அதாவது ஜீனியை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய ஒயிட் ரைஸ், அதாவது வெள்ளை சாதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாதத்தை அரிசி வகையை குறைச்சிக்கோங்க. சப்பாத்தி சாப்பிடுங்க, நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வாழைப்பழத்தை முழுமையாக குறைச்சிருங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஃப்ரூட் பவுல் எடுத்துக்கோங்க, மத்தியானம் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா ரைஸ் எடுத்துக்கோங்க, நைட் சப்பாத்தி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய சாப்பாட்டு விகிதத்தை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துக்கோங்க. வாழைப்பழத்தை ரொம்ப சாப்பிடாதீங்க, வாழைப்பழம் வந்து நல்லதுக்குங்க. சரி, இப்போ வந்து இதுக்கு தேவையான மருத்துவம் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், மஞ்சள். இப்போ நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் வந்து வெளியில் பாக்கெட்டாக கிடைக்கிது, முடிஞ்சால் அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இயற்கையாக வேணும் அப்படி நீங்கள் ரொம்ப நல்லா சுத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஒரு ரெண்டு கிலோ நெல்லிக்காய் வாங்கி நல்லா கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி நீங்கள் வெயில் ஒரு 15-20 நாள் நல்லா வெயில் அடிக்கிற வெயில் வச்சிங்கன்னா நல்லா பவுடர் பண்ணுற அளவுக்கு, தேவையான அளவுக்கு பவுடர் பண்ணுற அளவுக்கு வந்துடுங்க. ஸோ மஞ்சளையும் அதே மாதிரி, மஞ்சள் பாக்கெட் வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மஞ்சள் வாங்கி நீங்கள் வெயிலில் போட்டு நெல்லிக்காயும் மஞ்சளையும் ரெண்டையும் வெயிலில் போட்டு நல்லா காயிற அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சுனாலே தெரியும் உங்களுக்கு. ட்ரை ஆயிடுச்சுன்னா பவுடர் பண்ணுற அளவுக்கு வந்துடும். ஸோ இந்த நெல்லிக்காவையும் மஞ்சளையும் நீங்கள் வாங்கிட்டு ஒரு 2 கிலோ நெல்லிக்காய் வாங்கினீங்கனாக்கா 1/2 கிலோ மஞ்சள் போதுங்க. ஏன்னா ஒரு 3 டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் தான் நம்ம மஞ்சள் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு 2 கிலோ நெல்லிக்காய் வாங்கி நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா 1/2 கிலோ மஞ்சளே போதுமான அளவுங்க. இப்போ நீங்கள் 2 கிலோ நெல்லிக்காயை வாங்கி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் காய போட்டிங்கன்னா அது ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பவுடர் லெவலுக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மஞ்சளையும் நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா அதுவும் மஞ்சளையும் பவுடர் பண்ணுற அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து வெயிலில் போட்டு நல்லா காய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸி. இப்போ வந்து இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் நெல்லிக்காயை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருப்பீங்களே, அப்படி இல்லைனா நெல்லிக்காய் பாக்கெட்டாக வந்து வெளியில் கிடைக்கிது, நாட்டு மருந்து கடையில் பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் இருக்கும். ஸோ அந்த நெல்லிக்காய் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள், இந்த ரெண்டும் தான் நமக்கு தேவையான விஷயம். ஒரு 4 டீஸ்பூன் நெல்லிக்காய், அதாவது ஒரு 3 பெரிய டீஸ்பூன் தான், ஒரு 3 டீஸ்பூன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்திங்கனாக்கா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தண்ணி மாதிரி, அதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை தொடர்ந்து 1-2 மாதம் எடுத்திங்கனாலே உங்களுடைய
ரத்தத்தில் ஹை லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படியான இருக்கிற சுகர் வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். இதை நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கனாக்கா ஒரு 6 மாதத்தில் உங்களுடைய சுகர் லெவல் ஒரு ஸ்டாண்டர்டான உங்களுக்கு நார்மலாக எப்படி இருக்கணும், 120 to 120 சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 120 நீங்கள் கொண்டு வந்துடலாம். இந்த நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்து குடிச்சுக்கிட்டே வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸாக முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருங்க. சுகர் அதாவது சர்க்கரை போட்டு நீங்கள் காஃபி குடிக்கிறது, சர்க்கரை போட்டு நீங்கள் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை முழுமையாக குறைச்சிருங்க. சப்பாத்தி எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. நீங்கள் முடிஞ்சால் காலையில் வந்து நல்லா பழங்கள் சாப்பிடுங்க, டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க, கேரட் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டினியூவாக பண்ணாலே போதும், உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப நல்லா லெவல் குறைச்சலாம். அதிகமாக தண்ணி குடிங்க. நீங்கள் வண்டியில் தான் போவீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் 1-2 கிலோமீட்டர் லெவலில் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நடந்து போங்க, தப்பு இல்லை. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுடைய சுகர் லெவல் ரொம்ப நல்லா குறைஞ்சிருங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே சொல்லுவீங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் என்னுடைய உடலில் வந்து ரொம்ப சோர்வாக இருந்துச்சு, ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்கும்போது கூட டயர்னஸ் இருந்துச்சுன்னு. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கும். உங்களுடைய சுகர் லெவல் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சுனாலே உங்களுடைய உடலுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் சேஞ்சஸ் ஆயிரும். சரி, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். வணக்கம்.